வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்க்க தமிழ் கிரியேஷன் சேனல். நான் உங்க ஹரி பிரசாத். இன்னைக்கு ஏகப்பட்ட மார்வல் அப்டேட் இருக்கு, அது இல்லாம டிசி அப்டேட்டும் கொஞ்சமா இருக்கு. அது ரெண்டத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மார்வல் கிட்ட பார்த்தோம்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 படத்தை பத்தி மிகப்பெரிய ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த நியூஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் எந்த சோர்ஸ் கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கறத கிளியரா சொல்லிடுறேன். ஏன் ஸ்பெசிபிக்கா இந்த சோர்ஸை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் மை டைம் டு ஷைன் ஹலோ அப்படிங்கிற ஒரு இன்சைடர் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த இன்சைடர் இப்ப ரீசெண்டா தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்திருக்காரு, பட் ரொம்ப ரிலையபிளான இன்சைடரா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வராரு. இப்ப ரீசெண்டா வந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படத்துல கூட இந்த விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது எல்லாமே அப்படியே உண்மையாச்சு. அண்ட் இவர் சொன்ன இன்ஃபர்மேஷனை தான் நிறைய அப்டேட் வீடியோல நானும் ஷேர் பண்ணிருப்பேன். அண்ட் நான் ஷேர் பண்ண எல்லா விஷயங்களும் அப்படியே ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படத்திலேயே வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரிட்ஜ் ஃபைட் சீக்வன்ஸ்ல அந்த கார்க்குள்ள இருக்க லேடி எம்ஐடியோட பிரசிடென்ட் தான். இப்போதைக்கு பீட்டர் எம்ஜே நெட் மூணு பேருக்குமே எம்ஐடியில அட்மிஷன் தர மறுத்துட்டாங்க. அதனால பீட்டர் அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் அங்க டிராபிக்ல நின்னு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் டாக்டர் ஆக்டோபஸ் என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு. அந்த வீடியோவை செக் பண்ணி அந்த வீடியோவை எப்ப நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத நீங்களே வெரிஃபை பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்து படத்துல 6 வில்லன்ஸ் இருக்க போறதுல 5 வில்லன்ஸ் தான் இருக்க போறாங்க அப்படிங்கறதையும் மொத டைம் இவர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்து டோபி மேக்கர் அண்ட் கார்ஃபில் இந்த ரெண்டு ஸ்பைடர்மேனும் டாக்டர் ஸ்டேஞ்ச் போட்ட ஸ்பெல் மூலியமாவே டேட்டா எம்சியூக்குள்ள வந்துருவாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நெட் தான் கூட்டிட்டு வர போறாரு அப்படிங்கறத மொத கொண்டு ஆல்ரெடி சில வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனு கீழே லிங்க்ல தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. என்னைக்கு அப்லோட் பண்ண அப்படிங்கிற அந்த டேட்டையும் வெரிஃபை பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம சேனல்ல போட்டிருக்க ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படத்தோட அப்டேட்ஸ் வீடியோவை நீங்க ரெகுலரா பாத்திருந்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படத்துல நடக்கிற முக்காவாசி விஷயங்களை நம்ம சேனல்ல அப்படியே கரெக்டா பேசிட்டோம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்ல முக்காவாசி இன்ஃபர்மேஷன் மை டைம் டு ஷைன் ஹலோ இந்த இன்சைடர் கிட்ட இருந்து தான் வந்தது. ஆனால் இவர் இப்படிக்கே ரொம்பவே ரிலையபிளான இன்சைடரா இருக்காரு. அண்ட் இவர்கிட்ட இருந்து தான் நிறைய மார்வல் அப்டேட்ஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் திருப்பி ஸ்பைடர்மேன் கேரக்டர்ல ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சோனி இப்போதைக்கு சில பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த விஷயத்த கொஞ்சம் கன்ஃபார்மாவே சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி இன்சைடருக்கு அவங்களுக்கே ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு கன்ஃபார்மா தெரியலினாலும் எனக்கே கொஞ்சம் கன்ஃபார்மா தெரியல, பட் இப்போதைக்கு இவர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ட்வீட் பண்ணியிருப்பாங்க. பட் இவர் போட்ட ட்வீட்ல ஆண்ட்ரூ இஸ் கம்மிங் பேக் அப்படின்னு டிஃபைனா சாலிடாவே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் அதோட சேர்த்து எம்மா ஸ்டோனி திருப்பி குவென் ஸ்டேசி ரோல்ல ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சோனி சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காங்களாம். இப்போதைக்கு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்னா உடனே வேற ஒரு டீம் அப் மூவில இல்ல கிராஸ் ஓவர் ஈவெண்ட்ல அவர் ரிட்டர்ன் ஆக போறது இல்ல. ஏன்னா இப்பதான் மிகப்பெரிய ஒரு டீம் அப் மூவில அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால இன்னொரு டீம் அப் மூவியா அடுத்து உடனே கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப ஏதாவது ஒரு சோலோ ப்ராஜெக்ட்ல ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ரிட்டர்ன் ஆக போறாரு, அது கண்டிப்பா அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 படமா தான் மோஸ்டா இருக்கணும். அடுத்து நம்ம எம்மா ஸ்டோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா குவென் ஸ்டேசி ரோல்ல ரிட்டர்ன் ஆக போறாங்க, பட் அது அமேசிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல ரிட்டர்ன் ஆக போற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த யூனிவர்ஸ்ல குவென் ஸ்டேசி செத்து போயிட்டாங்க. பட் இப்ப நோவே ஹோம் படத்துல வில்லன்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. மெயினா எலக்ட்ரோவை க்யூர் பண்ணி அனுப்பிச்சதுனால குவென் ஸ்டேசி சாகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அவங்க சாகாம இருப்பாங்க. பட் இப்ப ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இருக்க பிரசன்ட் அமேசிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் அந்த டைம் லைன்ல அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. பிளஸ் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்திலேயே பார்த்திருப்பீங்க, பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணால் நம்ம மார்வலை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் சேஞ்ச் ஆகாது, அது இன்னொரு அல்டர்னேட் டைம் லைனாக தான் கிரியேட் ஆகும். இப்போதைக்கு வில்லன்ஸ் எல்லாருமே பாஸ்ட்ல இருந்து தான் வந்தாங்க. இப்போ திருப்பி க்யூர் பண்ண வில்லன்ஸ் எல்லாத்தையும் பாஸ்ட்டுக்கே அனுப்பிச்சப்ப பாஸ்ட்ல ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுது. அப்போ அது புது அல்டர்னேட் டைம் லைனாக தான் உருவாகும். இப்போ ப்ரெசென்ட்ல இருக்க டைம் லைன் சேஞ்சே ஆகாது. இப்போ ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டோபி மேக்கர் இவங்க ரெண்டு பேருமே அவங்க ப்ரெசென்ட் டைம்ல இருந்து தான் எம்சியூக்கு வந்திருக்காங்க. திருப்பி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அவரோட ப்ரெசென்ட் டைம் லைனுக்கு போறப்ப அங்கே குவென் ஸ்டேசி உயிரோட இருக்க மாட்டாங்க, இன்னொரு அல்டர்னேட் டைம்ல குவென் ஸ்டேசி உயிரோட இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பிரகாரம் சோனி ஸ்பைடர் குவென் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம். மேக்ஸிமம் அந்த ஸ்பைடர் குவென் ப்ராஜெக்ட்ல திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு தான் எம்மா ஸ்டோனை சோனி கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்பைடர் குவென் வேற ஒரு ரியாலிட்டியில நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கணும். ரியாலிட்டியில பீட்டர் பார்க்கருக்கு பதிலாக குவென் ஸ்டேசியை ஸ்பைடர் கடிச்சு அவங்க ஸ்பைடர் குவென்னா மாறி இருப்பாங்க. அந்த ரியாலிட்டியில நடக்கிற ஒரு ஸ்பைடர் குவென் ப்ராஜெக்டா இருக்கலாம், அதுல கூட எம்மா ஸ்டோன் திருப்பி ரிட்டர்ன் ஆகலாம். இருந்துச்சுன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 அப்படிங்கிற அந்த படத்துல குவென் ஸ்டேசி கேரக்டரை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அப்ப ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கு இன்னொரு லவ் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரலாம். ஸ்பைடர் குவென் ப்ராஜெக்ட் வேற ஒரு ரியாலிட்டியில நடக்கிற மாதிரியே காமிச்சிட்டு ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு ஸ்பைடர் வெர்ஸ் படத்தை எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா ஸ்பைடர் குவென் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்தாகணும். அப்ப அந்த ஸ்பைடர் வெர்ஸ் படத்துல எம்மா ஸ்டோனோட ஸ்பைடர் குவென் கேரக்டரை ஈஸியா அவங்க கொண்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு அடுத்து லைவ் ஆக்சன்ல மிகப்பெரிய ஸ்பைடர் வெர்ஸ் மூவியை பில்ட் அப் பண்ற லெவல்ல தான் சோனி போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பட் இதெல்லாம் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அடுத்து இதே இன்சைடர் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனும் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு. பட் இப்போதைக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பிரகாரம் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கு மாதிரி டோபி மேக்கருக்கு ஒரு சோலோ படம் கொடுக்க போறதில்ல, வேற ஏதாவது ஒரு ஸ்பைடர் வர்ஸ் இல்லைனா டீம் அப் மூவில தான் அவர் அப்பியர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஸ்பைடர்மேன் அப்டேட்ஸ் முடிஞ்சது. அடுத்து ஷீ ஹல்க் சீரிஸை பத்தி ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. இந்த அப்டேட்டையும் அதே இன்சைடர் தான் சொல்லியிருக்காரு. ஷீ ஹல்க் சீரிஸோட எண்ட்ல ஹல்க் பூமியை விட்டு ஸ்பேஸுக்கோ இல்ல வேற ஒரு பிளானட்டுக்கோ போற மாதிரி காமிச்சிருவாங்களாம். பட் எந்த பிளானட் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஹல்க் எர்த்தை விட்டு மறுபடியும் கிளம்ப போறாரு. நான் போன டைம் எர்த்தை விட்டு சக்காருக்கு போனப்பவே ஹல்க் அந்த அளவுக்கு பெருசா காமிக்கல. பட் இந்த டைம் வெளியானுச்சு மட்டும் என்ன காமிக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் வேர்ல்டு வார் ஹல்க் அப்படின்னு ஹல்க்குன்னு ஒரு சோலோ படம் வரதா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்ததுல. வேர்ல்டு வார் ஹல்க் ஸ்டோரி லைன் காமிக்க எடுத்து பாத்தீங்கன்னாவே ஹல்க் பூமியில இருந்து சக்காருக்கு, அதாவது பூமியை விட்டு வேற ஒரு பிளானட்டுக்கு போறதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். திருப்பி எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகிறப்பதான் எர்த்தையே ரெண்டா பொலக்கிற லெவலுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ல்டு வார் ஹல்கா மாறி இருப்பாரு. அதே மாதிரி ஹல்க திருப்பி பூமியை விட்டு அனுப்புறாங்க அப்படின்னா மேபி இதே அதை கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப அவர் திருப்பி எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகிறப்ப வேர்ல்டு வார் ஹல்கா கூட ரிட்டர்ன் ஆகலாம். அவர் எர்த்தை விட்டு எங்க போனாரு, அவர் எப்படி வேர்ல்டு வார் ஹல்கா மாறினாரு, இந்த மாதிரி சில விஷயங்களை அந்த சோலோ படத்துல நம்ம கிட்ட கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. ஹல்க் திருப்பி சக்காருக்கு தான் போக போறாரு அப்படின்னு இந்த இன்சைடர் மென்ஷன் பண்ணல. மேபி சக்காருக்கே போகலாம் இல்லைன்னா வேற ஒரு பிளானட்டுக்கு போற மாதிரி கூட காமிக்கலாம். பட் எந்த பிளானட்டுக்கு போக போறாரு, எதுக்காக ஃபர்ஸ்ட் பூமியில இருந்து வேற ஒரு பிளானட்டுக்கு போக போறாரு, இது எல்லாத்தையுமே நம்ம ஷீஹல் சீரீஸ்ல வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்து அயன் ஹார்ட் சீரீஸ் பத்தின ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. அந்த சீரீஸ் இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல, சீரீஸ் வரதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. பட் அந்த சீரீஸ்ல அயன்மேன் கேரக்டரோட சம்பந்தப்பட்ட ஒரு கேரக்டர் அப்பியர் ஆக போறாங்களாம். அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி அயன்மேன் 1 படத்துல ஒபிடியா ஸ்டெயின் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்திருப்பீங்களா, அந்த கேரக்டரோட பையன் இல்லைனா பொண்ணு. இதுல ஒபிடியா ஸ்டெயினோட அடுத்த ஜென்ரேஷன் அந்த கேரக்டர் அயன் ஹார்ட் சீரீஸ்ல வர போறாங்களாம். அந்த கேரக்டர் ரொம்ப பிரில்லியண்டாவும் ஆல்ரெடி அந்த சீரீஸ்ல அவருக்கு 40 வயசு ஆன மாதிரி தான் காமிக்க போறாங்களாம். பட் அது பையனா இல்ல பொண்ணா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது காமிக்ல கேரக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஒபிடியா ஸ்டெயினுக்கு ஜீக்கல் ஸ்டெயின் அப்படின்னு ஒரு பையன் காமிக்ல இருந்திருக்கான். அண்ட் இந்த பையனும் டோனி ஸ்டார்க்கு எகேன்ஸ்டா இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இவன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அயன்மேன் மாதிரி எல்லாம் ஒரு ஆர்மர் அவனை சுத்தி ரெடி பண்ணணும் அப்படின்னு யோசிக்க மாட்டான். அதுக்கு பதிலாக அவனோட பாடியவே ரொம்ப அட்வான்ஸா மாத்தணும். ஸோ அவனுக்கு தேவையான ஹார்ட் மூளை இதை ரெண்டுத்த விட்டுட்டு மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் அட்வான்ஸான சைபர்நாட்டிக் டெக்னாலஜியை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. மேபி இந்த சீரீஸ்ல அப்பியர் ஆக போறதும் அதே மாதிரி ஜீக்கல் ஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா இருக்கலாம். அந்த சீரீஸோட வில்லனா இவர் தான் இருக்க போறாரு அப்படின்னு இப்போதைக்கு யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் காமிக்கல இவர் அயன்மேனுக்கு அகேன்ஸ்டா தான் இருந்திருக்காரு அப்படிங்கறத பாக்குறப்ப இவர் அந்த சீரீஸ்ல வில்லனா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதோட பாத்தீங்கன்னா மார்வல் அப்டேட்ஸ் எல்லாமே முடிஞ்சது. அடுத்து டிசி சைடு வந்தோம்னா ஃபிளாஷ் படத்தை பத்தி ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. அந்த படத்தை பத்தி அப்டேட் எது நீங்க எங்ககிட்ட சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னு டிசி ஃபேன்ஸ் கதறது புரியுது. பட் எனிவேஸ் நான் சொல்லி தான் ஆகணும். டிசி இப்போதைக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் 2 அப்படிங்கிற படத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் நீங்க நினைக்கிற மாதிரி ஹென்ரி கவில் சூப்பர் மேனை வச்சு அந்த படம் வரப்போறது இல்ல. சூப்பர் கேல் கேரக்டர் வச்சு மேன் ஆஃப் ஸ்டீல் 2 படத்தை கொடுக்க வராங்களாம். அண்ட் இந்த படம்லாம் கண்டிப்பா ஃபிளாஷ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்கிற மாதிரி காமிக்க போறாங்க. ஏன்னா ஃபிளாஷ் படத்துல தான் ஹென்ரி கவில் சூப்பர் மேன் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு நம்ம சூப்பர் கேல மெயின் டிசிஇஓட சூப்பர் மேனை கொண்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு ஹென்ரி கவில் சூப்பர் மேனை எரேஸ் பண்ற மாதிரி அவர் அப்பியர் ஆன மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தையும் டோட்டலாவே ஃபிளாஷ் படம் எரேஸ் பண்ண போகுது. அப்படி இருக்கிறப்ப அந்த படத்தோட எண்ட்ல ஜெனரல் ராட் செத்து போனார்ல, அவர் திருப்பி உயிரோட வந்த மாதிரி ஃபிளாஷ் படத்துல காமிச்சிருவாங்களாம். அண்ட் இப்போதைக்கு ஜெனரல் சாட் உயிரோட வந்திருக்க சமயத்துல அவரே கூட அடுத்த மேன் ஆஃப் ஸ்டீல் 2 படத்திலயுமே வில்லனா வரலாம். இது இல்லாம ஆல்ரெடி HBO மேக்ஸ்ல பேட் கேல் அப்படிங்கிற ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல அப்பியர் ஆக போற பேட் கேல் தான் டிசியூல இருக்க பென் அஃப்ளிக் பேட்மேன் கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. அந்த டிசியூவோட மெயின் பேட்மேனாவே இவங்க தான் இருக்க போறாங்களாம். அண்ட் இது இல்லாம வண்டர் உமன் அக்வாமேன் இவங்க ரெண்டு பேரும் ஸ்னைடர் படங்கள் அப்பியர் ஆனவங்க தான். பட் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஃபிளாஷ் படம் எரேஸ் பண்ண போறதுல அவங்க எல்லாம் அப்படியே தான் இருக்க போறாங்க. ஜென்ரலா பேட்மேன் சூப்பர்மேன் வண்டர் உமன் இவங்க மூணு பேர் தான் சேர்த்து தான் ட்ரினிட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. பட் இப்போதைக்கு அந்த டீம்ல இருக்க சூப்பர்மேன் பேட்மேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரீப்ளேஸ் பண்ணி சூப்பர் கேர்ள் பேட் கேர்ள் அப்படின்னு ரெண்டு ஃபீமேல் லீட் வர போறாங்க. இப்போ மொத்த ட்ரினிட்டியில் இருக்க மூணு பேருமே ஃபீமேல் லீடு தான். அடுத்த மூணுமே ஃபீமேல் லீடா இருக்கு அப்படின்னு நான் எந்த வகையிலையும் அஃபென்சிவா மீன் பண்ணல, எனக்கு அது ஓகே தான். பட் ஆல்ரெடி ரெண்டு மேல் லீடா ரீப்ளேஸ் பண்றாங்க, அதுல ஒன்ன ஃபீமேல் லீடா மாத்திட்டு ஒன்னையாவது மேல் லீடாவே வச்சிருக்கலாம், வேற ஒரு பேட்மேன் ரீப்ளேஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இது கண்டிப்பா செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. டிசி ஃபேன்ஸ் யாருக்காவது இது செட் ஆகும் நினைக்கிறீங்களா, மறக்காம உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமான காலமா தான் தெரியுது டிசிக்கு. பட் எனிவேஸ் ஃபிளாஷ் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து டிசியோட ஃபியூச்சர் எப்படி கொண்டு போக போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாம இப்போ என்னதான் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு கமெண்ட் அடிச்சாலும் படத்துல அது செட் ஆகிற மாதிரி சில ஜஸ்டிபிகேஷனோட கொடுத்து முடிச்சாங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க இந்த வீடியோவில் சொன்ன அப்டேட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்றது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத். இது உங்க தமிழ் லலித் கிரியேஷன் சேனல். டாடா. Oh, 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 oh
with.